பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். காண வேண்டாமோ இந்த நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் திருத்தலத்தினுடைய விசேஷங்களை பார்த்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ஐயா புலவர் வைத்தியலிங்கம் அவர்களும் டாக்டர் சுந்தரையா அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். சென்ற நிகழ்ச்சியில் கோவிலினுடைய அந்த ஊரினுடைய பெயர் காரணம், கோயிலின் அமைப்பு, வரலாறு இதையெல்லாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் அதை தொடர்ந்து அவ்வளவு பெரிய கோவிலினுடைய கட்டிடக்கலை அமைப்பு, சிற்பங்கள் இவற்றுடைய சிறப்பை எல்லாம் பார்ப்போம். மது, இந்த கோவிலுக்கு நம்ம நுழையிறோம் வழிபடுறதுக்கு, அது நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு மணி நேரம் கூட ஆகும் அப்படின்ட்டு. என்னெல்லாம் இந்த சிற்பங்களில் என்ன வடிவமைப்பு இருக்குது, என்ன அழகு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த திருத்தலத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது கிழக்கு பார்த்த கோயில், அங்கே ராஜகோபுரம் இருக்குது. அந்த ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் இடதுகை பக்கத்திலே துவஜஸ்தம்பம் இருக்கும். சாதாரணமாக எல்லா கோயில்லையுமே ராஜகோபுரத்துலேருந்து ஒரு நூல் பிடித்தார் போலே நந்தியினுடைய சன்னதி, பலிபீடம், துவஜஸ்தம்பம் இதெல்லாம் இருக்கும். திருவொற்றியூர் திருத்தலத்தில் எல்லாமே கொஞ்சம் விலகி விலகி இருக்கும். அப்படியா? ஆமாம், அது ஒரு தனி அழகுங்க. உள்ள இருக்கிற படம்பக்கநாதர் சன்னதியும் துவஜஸ்தம்பமும் ராஜகோபுரத்தினுடைய துவாரத்திலேருந்து கொஞ்சம் நகர்ந்தே இருக்கும். இப்படி அந்த துவஜஸ்தம்பத்தை வழிபட்டு அப்படி நகர்ந்து போனோம்னா முதல்ல தியாகராஜர் மண்டபம் வரும். அந்த தியாகராஜர் மண்டபம்ங்கிறது இன்னி தேதியில் பார்த்தோம்னா அது ஒரு 16ஆம் நூற்றாண்டு காலத்திலே நாயக்க மன்னர்களாலே அமைக்கப்பட்டது. அங்கே தியாகராஜ பெருமான் இருப்பார். சென்ற நிகழ்ச்சியில் ஐயா அந்த தியாகராஜ நடனத்தெல்லாம் பற்றி சொன்னார். அந்த உற்சவ திருமேனிக்கான மண்டபம் அது 16ஆம் நூற்றாண்டில் கட்டினது. அதை தாண்டி உள்ளே கர்ப்பகிரகத்தை நோக்கி நடந்தோம்னா அங்கே இருக்கக்கூடியது சோழர் கால கட்டுமானத்திலிருந்து ஆரம்பிக்கும். யாகசாலை, நடராஜருடைய சன்னதி, அதை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தூங்கானை மாடத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கஜபிருஷ்ட விமானம், அதன் உள்ளே கர்ப்பகிரகத்தில் அமைந்திருக்கும் சுவாமி. இதில் அழகு, அந்த கோஷ்டத்தை சுற்றி வரும்பொழுது சோழர் காலத்திய சிற்பக்கலையினுடைய உச்சத்தை அடைந்திருந்த காலம், ராஜேந்திர சோழன் காலத்திலே எடுப்பிக்கப்பட்ட திருமேனிகள் இதெல்லாம் அங்கே எழுந்துருள பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வட்டப்பாறை அம்மன்கிற பேரில் அந்த பக்கத்தில் அந்த கிராமத்துக்கான ஒரு தேவதை மாதிரி ஒரு அம்மனுடைய சன்னதி, அந்த சன்னதிக்குள்ளேயே சப்தமாதர்களாக சொல்லப்படுற தேவிகள் அவங்களுடைய சன்னதி இதெல்லாம் இருக்கும். நகரத்தார் காலத்திலே இந்த கோவிலுக்கு கொஞ்சம் திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க, அது இந்த நூற்றாண்டினுடைய ஆரம்பமாக இருக்கணும். அந்த அவர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட சன்னதி ஒற்றீசர் அப்படிங்கிற பேரில் தனியாக ஒரு சிவன் சன்னதி, அப்புறம் வடிவுடையம்மன் சன்னதி, இவ்வளவு கோயில்களும் இருக்கு. நீங்கள் சொல்றது பார்த்தா இது ஒரு நூற்றாண்டில் கட்டப்பட்டது அல்ல. நிச்சயமா இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 1400 வருஷ கட்டிடக்கலை அமைப்புக்கான சான்றுகள், ஒரு 1200 வருஷ கட்டிடக்கலை சான்றுகளான அங்கே பார்க்க முடியும். பல நூற்றாண்டுகள் பல மன்னர்கள் அவர்களெல்லாம் வந்து இந்த இறைவனை வழிபட்டு பாடி கொண்டாடி மகிழ்ந்து இந்த திருப்பணிகள் எல்லாம் செஞ்சுருக்கணும். தேவாரத்தில் கூட பாட்டும் பாடி பரவி திரிவாருக்கு அருள்பவன்கிற பாட்டெல்லாம் இருக்கே இந்த திருத்தலத்திற்கு. நேர்களே, இந்த திருத்தலத்து பதிகங்களில் ஒன்றான பாட்டும் பாடி பரவி திரிவார் அந்த பாடலை ஹரிகாம்போஜி ராகத்தில் டாக்டர் சுந்தர் அவர்கள் இசையமைத்து பாடுவார். அதை இப்பொழுது கேட்போம்.
திருவொற்றியூர் திருத்தலம் சிவாலய தரிசனத்தின் அங்கமாக அந்த கோயிலில் உள்ள பரிவார மூர்த்தங்களையும் உபசன்னதிகளையும் தரிசிக்க வேண்டும். பிரகாரத்தினுடைய வாசலில் சூரியனை எழுந்தருளச் செய்வது ஆகம மரபு. சூரியனாருடைய சன்னதி பக்த பிம்பங்கள் என்று கொண்டாடப்படும் அடியவர்கள், தேவார முதலிகள், மணிவாசகப் பெருமான் இவர்களுடைய சன்னதி. ஸ்தலத்தின் விசேஷம் கருதி சுந்தரமூர்த்தியாரோடு சேர்ந்து நங்கை சங்கிலியாரையும் எழுந்தருளச் செய்திருக்கிறார்கள். சகசிரலிங்க சன்னதி ஒரே லிங்க திருமேனியில் 1000 சிவலிங்கங்களை வடித்து 1 நிமிடத்தில் 1000 லிங்கமூர்த்தங்களை தரிசிக்க செய்ய ஏதுவாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் திருமேனி. இதுபோன்ற ஏனைய உபலிங்க சன்னதிகள் உலகத்திற்கு ஒரு தலைவன் என்று பொருள்படும்படி சிவபெருமான் ஜெகந்நாதராக காட்சி தருகிறார். அம்பிகை ஜெகதாம்பாளாகவும் இந்த திருத்தலத்தில் வணங்கப்பெறுகிறாள். அமிர்தகடேஸ்வரர் சன்னதி திருக்கடையூரில் தரிசிப்பது போலே திருவொற்றியூரிலும் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். இந்த இறைவனை வணங்குவது ஆயுளை நீடித்துக் கொடுக்கும் என்பது மூத்தோர் பணித்த வழக்கு. திருத்தலத்தின் ஏனைய சன்னதிகளை ஒரு இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது கட்டிடக் கலை அமைப்பு நம்மை பிரமிப்புறச் செய்கிறது. இந்த திருத்தலத்தின் விசேஷம் தியாகராஜ பெருமானுடைய சன்னதி. மூலலிங்கமாக இருக்கும் படம்பக்கநாதரை தரிசிக்கச் செல்லும் முன்பு இந்த சன்னதியில் வணங்கியே செல்லுகிறோம். இந்த திருத்தலம் தியாக திருத்தலமாக விடங்கருடைய திருத்தலமாக வழங்கப்படுகிறது. பஞ்சமூர்த்திகளும் சுதை வடிவிலே எழுந்தருளச் செய்து அந்த மண்டபம் கம்பீரமாக நம் முன் காட்சி தருகிறது. 16-17 நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களுடைய கலைப்படைப்பாக உள்ள இந்த மண்டபத்தின் அழகு துள்ளி வரும் குதிரைகளை அடக்கி வைக்கும் வீரர்கள் சார்ந்த தூண்களாக இருப்பது. இது நாயக்க மன்னர்களுடைய தனிப்பட்ட கலையம்சம். இந்த தூண்களில் இன்னும் பல தெய்வீக வடிவங்களையும் அடியார்களையும் சிலை வடிவமாக எழுந்தருளச் செய்திருக்கிறார்கள். இவர்களை கண்டு வணங்கியபடியே தியாகராஜ பெருமான் சன்னதியை வலம் வருகிறோம். உற்சவ திருமேனிகளுக்கு தனியே சன்னதி எடுப்பித்து விமானம், கோஷ்டங்கள் இவைகளோடு கட்டிடம் அமைப்பது பெரும்பாலான திருக்கோயில்களில் மரபில்லை. எனினும் தியாகராஜ தலமாக விளங்கும் கோயில்களில் விடங்கர் எழுந்தருளியிருக்கும் சன்னதிகளில் கோஷ்டங்களும் அந்த கோஷ்ட தேவதைகளும் கூட தரிசிக்க கிடைக்கிறார்கள். தட்சிணாமூர்த்தி, திருமால், விநாயகர், துர்கை இப்படி சிவாலயத்தின் சன்னதிகளில் காணப்படும் கோஷ்டமூர்த்தங்கள் தியாகராஜ பெருமான் சன்னதியிலும் காண கிடைக்கின்றன. இவர்களையும் வணங்கி வலம் வந்து தியாகேச பெருமான் திருமுன்னே வந்து நிற்கிறோம். திரிபுர சுந்தரி அம்மை உடனுறையும் ஈசன், இருவருக்கும் இடையே அமர்ந்திருக்கும் பாலஸ்கந்தனாக குழந்தை முருகர், இப்படி தாய் தந்தையரோடு கூடிய முருகன் என்று வழங்கப்படும் சோமாஸ்கந்த மூர்த்தமாக தியாகராஜ பெருமான் காட்சி தருகிறார். அனுகிரக மூர்த்தங்களுள் மிக முக்கியமானதாக கருதப்படும் சோமாஸ்கந்த மூர்த்தம் யோகிகளுக்கும் போகிகளுக்கும் ஒருபோலே அருள் செய்யும் திருமேனி. அதனால்தான் பல சிவாலயங்களிலும் உற்சவ திருமேனியாக சோமாஸ்கந்த மூர்த்தத்தை எழுந்தருளச் செய்கிறார்கள். தியாகராஜராக அவரே வரும்பொழுது திருமாலை, ஆபரணங்கள் இவைகளால் அலங்கரிக்கப்பட்டு திருமுக மண்டலத்தை மட்டும் நமக்கு காட்டி வழங்கும் இரகசிய மூர்த்தமாக எழுந்தருளச் செய்வார்கள். திருவாரூர் தொடக்கமாக 7 விடங்கத்தலங்களில் மட்டும் எழுந்தருளியிருக்கும் தியாகராஜ பெருமான் பக்தர்களுக்கு அனுகிரகிக்க வேண்டி நம் ஊர் அருகே இருக்கும் திருவொற்றியூர் திருத்தலத்திலும் அதே திருக்கோலத்தோடு திரிபுர சுந்தரி அம்பிகையோடு எழுந்தருளியிருக்கிறார். இது இந்த திருத்தலத்தின் தனிப்பெருமை. இந்த ஊருக்கு முன்னே குறிப்பிட்ட மாதிரி தியாகராஜர் சன்னிதி விசேஷம். கோயிலில் இருக்கிற மூலவர் எந்த திசையில் பார்த்தாலும் தியாகராஜர் சன்னிதி கிழக்கு பார்க்கத்தான் அமையும். அதில் என்ன சிறப்புன்னு கேட்டால், பொதுவாக திருவாரூரை அதுதான் தலைமை வைத்து பார்க்கிற பொழுது தியாகராஜ மூர்த்தி, அந்த சோமாஸ்கந்த மூர்த்தி கர்ப்பகிரகத்தில் இல்லாமல் முன்னால் வந்து அர்த்த மண்டபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அதாவது விஷ்ணுமூர்த்தியினுடைய ஹிருதயஸ்தானத்தில் அவர் இருப்பதாக ஒரு அர்த்தம். ஓஹோஹோ,
அவர் அந்த ஹிருதயஸ்தானத்தில் இருந்து ஆடுவதாக அர்த்தம். இப்போ நம்முடைய நீங்கள் டாக்டர் மருத்துவர் டப் டப்புன்னு துடிக்கிற மாதிரி இங்கேயும் அந்த நாடிகள் பேசுவது தான் தாண்டவம். அதற்கென்று ஒரு பிள்ளை தண்டுன்னு ஒன்று உண்டு. அதை பரம்பரையாக தூக்கி பழக்கப்பட்டவர்கள் தான் அந்த சீர்பாதம்னு சொல்லுவோம் நம்ம, அதை தாங்க முடியும். இல்லாவிட்டால் தோலை பதம் பார்த்து விடும். நீங்கள் தியாகராஜ மூர்த்தியை தாங்கி கொண்டு நடனமாடி வீதிகளில் வருகிற பொழுது தெரியாது, யதாஸ்தானத்திற்கு வந்த பின்னால் அவர்கள் தோலை பார்த்தா தெரியும். அது எவ்வளவு ரொம்ப கடினமான வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று தெரியும். அப்படி அதுக்கு ஒரு திறமை வேணும். பரம்பரையாக பல ஊர்களில் அந்த தியாகராஜ மூர்த்தியை தாங்கி செல்கிறார்கள். அப்போ உற்சவம் சொல்கிறீங்களே, என்னெல்லாம் உற்சவம் முக்கியமானது இதில்? பொதுவாக பௌர்ணமி முக்கியம். தியாகராஜர் பௌர்ணமி தான். அது அல்லாமல் ஆண்டு திருவிழா இருக்கு இல்லையா, பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவ காலத்தில் 10 நாளும் வருவது உண்டு, சில இடங்களில் 1 நாள் மட்டும் வருகிற வழக்கமும் உண்டு. ஏன்னா தியாகராஜர் அல்லது விடங்கர்னு என்று சொல்கிறது தஞ்சாவூர் நாகூர் முதலான பல இடங்களில் உண்டு. விடங்கர் திருப்பங்கிலியில் ஆரணிய விடங்கர் என்றே அவருக்கு பெயர். பல ஊர்களில் விடங்கர், திருவாவடுதூரில் அவர் ஒரு விடங்கர், தியாகராஜர் தான் அங்கேயும் பேர். தியாகராஜ மூர்த்தி இருந்தால் எதிர்த்தாற்போல் சுந்தரமூர்த்தி வடிவம் வைக்கிற வழக்கம். இந்த கோயிலில் அதை அந்த அமைப்பை பார்க்க முடியல. சுந்தரரோட நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் இந்த கோயிலில் சுந்தரமூர்த்தியினுடைய வடிவம் எதிர்த்தாற்போல் இல்லை. ஏனென்றால் பல முறை திருப்பணிகள் நடந்திருக்க வேண்டும், ஆகையினால் அது காண முடியவில்லை. தியாகராஜ மூர்த்தி பகலை பார்க்காதவர், நிலவு உகந்த திருமேனின்னு பேர் இருக்கு. ஓஹோ, நிலாவில் தான் வருவார், பகலில் வரவே மாட்டார். அதனால் நிலவுகந்த திருமேனியாக சோமாஸ்கந்தராக அவர் இங்கே தியாக வினோத குத்து, இன்னொரு இடத்துல பத்ம நடனம்னு சொல்லுகிறார்கள். அது கமலக்கூத்து என்பது தான். இந்த கமலத்துக்கு கூத்து என்பதே வேறு தியாகராஜ ஸ்தலத்தில் இருக்கிறது. ஐயனார் ஆடுகிறது கூட கமலக்கூத்து தான். அதனால் லால்குடியில் பார்த்தீர்களானால் கமலக்கூத்து ஐயனார்னே ஒரு கோயில் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே ஆடுகின்ற ஆட்டத்துக்கு பெயர் கமலக்கூத்து. அது ஒரு வகையான நடனம், அது ஆடி ஆடி வருகிற ரொம்ப அற்புதமான நடனம். அதுக்கு இன்னும் சில வாத்தியங்கள் உண்டு. எல்லாத்தையும் தபல் வாசிப்பது இல்லை. அதுக்கு என்ன இந்த அது ஒரு பறை, திருச்சின்னம், எக்காலம், தெரியுதுங்களா? பஞ்சமுக வாத்தியம் இதில் திருவாரூரில் உண்டு, திருத்துறைப்பூண்டியில் உண்டு, வேறு இடங்களில் பார்க்க முடியல. இது இப்போ கடற்கரை ஓரமாக இருக்கிற தலம் இல்லையா? ஆமாம், திருவொற்றியூர் திருத்தம். அதனால தான் இதெல்லாம் இப்போ நம்ம முன்னால் நம்ம பார்க்கறதெல்லாம் பெரும்பாலும் கடற்கரையை ஒட்டின தலங்கள் தான். திருக்காராயில் கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கு, மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடற்கரை ஊர்கள் தான். இந்த திருத்தலத்திற்கு வந்த பொழுது அப்பர் பெருமானுக்கு நிச்சயமாக அங்கே இருக்கும் அந்த சூழ்நிலை, அந்த கடல் அலைகள் பொங்கி வருவதும், தோணிகள் அதிலே சிரமப்பட்டு கரை ஒதுங்குவது, இதெல்லாம் ஒரு தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தி இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த திருத்தலத்திலே அவர் ரொம்ப அழகாக மனித வாழ்க்கையை ஒரு ஒரு கடலிலே போகிற தோணியோட உருவகப்படுத்தி ஒரு தேவாரம் பாடுறார். அந்த தேவாரத்தை மனமெனும் தோணி பற்றி நான் ஆரம்பிக்கிற அந்த தேவாரத்தை குறிஞ்சி ராகத்தில் ஜே பி கீர்த்தனா அவர்கள் இசைக்க இப்போது கேட்போம். மனமெனும்
ஐயா, இந்த பாட்டு மனமெனும் தோணி பற்றி எந்த பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது, அதோட அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப எளிமையானதுதான். மனமெனும் தோணி பற்றி, மதியனும் கோலை ஊன்றி, சினமெனும் சரக்கை ஏற்றி, செரிகடல் ஓடும் போது, மதனெனும் பாறை தாக்கி, மறியும் போது அறிய உண்ணாது, அந்த நேரத்தில் உனையூனும் உணர்வை நல்காய். அந்த நேரத்தில் நான் வந்து உன்னை நினைக்கின்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு. மனம் என்கிறத ஒரு தோணியாக சொல்லுகிறார். ஓஹோ, அதை மனம், அதை மதி, அறிவு என்பதனாலே செலுத்த வேணுமா? அப்படி செலுத்தினாலும் எழுத்தாப்புல நமக்கு ஆசைகள் வந்து குறுக்கிடுமா? அது சொரா மீன் மாதிரி, அல்லது மற்ற இது மாதிரி பாறைகள் வந்து குறுக்கிடுமா? மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அப்போ ஒன்றை நினைக்க முடியாது. அதனால் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி நான் வந்து அந்த நேரத்தில் நினைக்க முடியாது. எனக்கு உன்னை நினைக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பை கொடு, ஒரு பேற்றை கொடு, பாக்கியத்தை கொடு, போகிற காலத்தில், மூச்சு நிற்கிற காலத்தில். அப்போ திருவொற்றியூருங்கிறது ஒரு பாடல் பெற்ற தலம்னா சம்பந்தர் கேட்டிருக்கோம், இப்போ அப்பர் சுவாமி பாடினதும் கேட்டிருக்கோம், சுந்தரரும் வந்திருக்கார். ஸோ மூவர் முதலிகளும் பாடியிருக்கா? மூணு பேருமே பாடியிருக்காங்க. முன்னால் பட்டினத்தார் முதலானவர்கள்லாம் பாடியிருக்கிறார்கள். பட்டினத்தார் நிறைய செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்த பாடல்களையும், கட்டிடக்கலை, அங்கே இருக்கக்கூடிய சில விசேஷமான சிற்பங்கள், தியாகராஜ மூர்த்தியினுடைய விசேஷம், இவற்றையெல்லாம் கேட்டு அனுபவித்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் இந்த திருவொற்றியூர் திருத்தலத்திற்கு சுந்தரமூர்த்தி நாயனார் தொடக்கமாக ஏனைய அருளாளர்கள் வந்ததும் அவர்களுக்கு இறைவன் செய்தருளிய லீலைகள், அங்கே இருக்கக்கூடிய மேலும் சில விசேஷ சன்னதிகள், இவற்றையெல்லாம் இசையோடு கூட அனுபவிப்போம். அதுவரை நன்றி கூடி விடைபெறுகிறோம்.